ஹாய், நம்ம லாஸ்ட் வீடியோவில் சிஎஸ்எஸோட டைப்ஸை தியரிக்கலாக பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம ப்ராக்டிக்கலாக கோட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், நான் முதலாவது எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பற்றி சொல்லிடுறேன். எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை பற்றி நம்ம நல்லா தெரியும், நான் தியரிக்கல சொல்லியிருந்தேன். நம்ம ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைல் ஷீட் க்ரியேட் பண்ணணும், அந்த ஸ்டைல் ஷீட்டை கொண்டே நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபைலில் லிங்க் பண்ணணும்னு. ஓகே, நம்ம பார்த்துடலாம். இதாங்க சிஎஸ்எஸ் ஷீட் நான் ரெடி பண்ணிக்கிறேன். என்ன, நான் மை ஸ்டைல் அண்ட் கொடுத்து டாட் சிஎஸ்எஸ் எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஓகே, நீங்கள் அதை கொண்டு என்ன செய்யணும்னா, லிங்க் அப்படின்ற டேகுக்குள்ளே ஆர்இஎல் ஸ்டைல் ஷீட்னு கொடுக்கணும். அண்ட் டைப்பை பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் வரும், சிஎஸ்எஸ் அரைக்கணும் அது. அண்ட் ஹெச்ரஃப், அதாவது ஹைப்பர் ரெஃபரன்ஸ் என்ன கொடுக்க போகிறீங்க, மை ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். இது என்னுடைய சேம் ஃபோல்டருக்கு இருக்கிறதால, அது ஹெச்டிஎம்எல் ஃபைல் இருக்கிற சேம் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதால இது ஓகேங்க. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அதில் இப்படி கொடுக்கணும். இப்போ இமேஜ் ஓகே சிஎஸ்எஸ் அப்படின்ற ஃபோல்டருக்கு உள்ளே இந்த மை ஸ்டைல் ஷீட் அண்ட் அப்படி இந்த ஸ்டைல் ஷீட் வந்து மை ஸ்டைல் இருக்கேன்னா, இந்த மாதிரி தான் கொடுப்போம். நம்ம சிஎஸ்எஸ் ஸ்லாஷன் கொடுத்தோன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த டாக்குமெண்ட்டுக்கு அர்த்தம். இப்போ அதே ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம எதுவுமே கொடுக்க வேணாம், டிரெக்டாக ஒர்க் பண்ணிக்கும். இந்த சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரௌசரில். ஓகே, இந்த மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஸ்டைல் ஷீட் ஒர்க் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸ்டைல் ஷீட்டில் நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் கொடுத்துருக்கோன்றது ஓகே பார்த்தோன்னா, ஹெச் ஒன்னை பொறுத்தவரை பேக்ரவுண்ட் கலர்னு கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபோன் சைஸ் 50 செட் பண்ணிக்கோம். அண்ட் பி டேக்கை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். அண்ட் ஃபோன் சைஸ் 13 இருக்கு. ஒடியை பொறுத்தவரை பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். ஓகே, இதெல்லாமே சரியாக இருக்கு. நம்ம இந்த இடத்துல சைஸ் நான் மாற்றி பார்த்துடலாம். 32 தான் 25 கொடுக்கேன். சைஸ் குறைய போகுது நம்ம பி டேக்கோடைய. ஓகே கேஷ், இந்த மாதிரி தான் நாம் ஸ்டைல் ஷீட்டை பொறுத்த எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் பண்ணுவோம். அண்ட் இன்டர்னல் பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் தான் நாம் ஸ்டார்ட்லேயே நாம் சிண்டெக்ஸ் இன்ட்ரோக்கு பார்த்தது கூட அதே தாங்க. நம்ம இன்டர்னல் தான் பார்த்தோம். இன்டர்னல் இந்த வாட்டி பார்த்துக்கலாம் நம்ம. ஓகே, இதை நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். மேலுக்கு நான் சிஎஸ்எஸ் அதாவது ஸ்டைல் டேக்குக்குள்ளனா கோட் பண்ணிக்க பாருங்கள். அதில்னா அஸ்டிச் ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷ் அஸ்டிச் அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, இதாங்க சிஎஸ்எஸோடைய கமெண்ட் டேக் இந்த மாதிரி தவிர. அதாவது ஸ்லாஷ் அஸ்டிச் அண்ட் அஸ்டிச் ஸ்லாஷ் போட்டிங்கன்னா அது கமெண்ட்டை எடுத்துக்கும். கமெண்ட்டை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கமெண்ட்டை ப்ரௌசர் ரீட் கம்பைலரோ ப்ரௌசர்ஸோ ரீட் பண்ணாது. இந்த இடத்துல ப்ரௌசர் ரீட் பண்ணாது. ஓகே, இன்டர்னல் ஸ்டைல் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். இன்டர்னல்ன்றது அந்த ஸ்டைல் டேக்குக்குள்ளே என் ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் கொண்டு போட்டுக்கோம். அண்ட் அதுக்குள்ளே நாம் கோட் பண்ணுவோம். நம்மளுக்கு தெரியும் செலக்டாக ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் வேல்யூஸை கொடுத்துக்கிட்டு செமிகோலனை போட்டு முடிப்போம். இந்த மாதிரி தான் நம்ம கோட் பண்ணுவோம். இதை ரன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போது என்ன மாதிரி ரன் ஆகுதுன்றது. ஓகே கைஸ், இப்போ ரன் பண்ணிக்கும். ஓகே, இதான் நாம் இன்டர்னலில் பண்ணிக்கிறதுனா இதை தான் நாம் ஸ்டார்டில் சிண்டெக்ஸ் பார்க்கும்போது பண்ணியிருந்தோம். என் அடுத்து நான் பார்க்க வேண்டியது இன்லைன். ஓகே, நான் கமெண்ட்டை மறுபடியும் கமெண்ட் பண்ணிக்கிறேன்னா. ஓகே, இது கமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கப்போ டிஃபால்ட்டாக. இதாங்க டிஃபால்ட். நீங்கள் ஒரு ஹெட்டர் டேக்கோட டிஃபால்ட் இது. என்ன உங்களுடைய பி அதாவது பேராகிராஃப் டேக் பி டேக்கோடைய டிஃபால்ட் இது வரைக்கும். ஏன் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பி டேக்குக்குள்ளே ஸ்டைல் ஒன்று போட்டுக்கிறேன். ஓகே, பி டேக் ஸ்டைல் ஃபோன் சைஸ் 25 பிக்சல் இந்த மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஸ்டைல் இதுக்குள்ளேயே நம்ம ஸ்டைல் அட்ரிபியூட்டை கொடுத்தோன்னா ஈக்குவல் கொட்டேஷன் மார்க்குக்கு உள்ளே நம்ம ஃபோன் சைஸ் அண்ட் கடைசியாக நம்ம முடிக்கும்போது செமிகோலன். நீங்கள் செமிகோலன் போடலாம் ஒர்க் பண்ணும். பட் நீங்கள் அதோட டிக்ளரேஷனை முடிக்கணும்னா செமிகோலன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது அங்கே பெட்டராக இருக்கும். அண்ட் இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் டேக் மாறப்போகுது. அண்ட் நம்ம சைஸை கூட்டிக்கலாம். 25 முதல் 30 மாற்றி பார்க்கலாம். அண்ட் ஓகே, இந்த மாதிரி தாங்க நம்ம இன்லைனில் பண்ணுவோம். நான் உங்களை சொல்லியிருந்தேன் போன வீடியோவில் லாஸ்ட்டாக, நம்ம என்ன தான் எக்ஸ்டர்னலில் பண்ணியிருந்தாலும் என்ன தான் நம்ம இன்டர்னலில் பண்ணியிருந்தாலும் அது இன்லைனை தான் எடுக்கும்ன்றது நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அதே நான் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், தூக்கிடலாம் இதை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். இந்த வாட்டி சேவ் பண்ணிக்கிட்டு ரன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்டர்னல் ஓப்பன் பண்ணுறேன். சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இன்டர்னல் ஸ்டைல் ஷீட் எடுத்துகிட்டு அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஓகே இந்த இடத்துல பி டேக்குக்குள்ளனா ஸ்டைல் ஷீட்டை போட்டுக்கிறேன். இதை சேவ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தோன்னா அது இன்லைனை தான் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க நம்ம ஒரு டவுட்டாக தான் வாட்டி பண்ணிடலாம். நம்ம இதே ஸ்டைலில் இந்த பி டேக்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, ஓகே காப்பி பண்ணிடலாம், பேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் இதில் சைஸ் இப்போ பாருங்கள், ஏன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க முதலாவது அது ப்ரையோரிட்டியாக இன்லைன் டேக், அப்புறமா இன்டர்னல், அப்புறமா தான் எக்ஸ்டர்னல் எடுக்கும். இதாங்க நம்ம கோட் பண்ணி பார்த்தோன்னா சிஎஸ்எஸ் டைப்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் செலக்டர்ஸ் ஒரு டைப் பார்த்துடலாம். இதாங்க செலக்டர், இதோட டைப்ஸ் ரெண்டு இருக்கு, நம்ம அதை பார்த்துக்கலாம் என்னன்றது. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, அதை கேட்கணுன்ட்டு இருந்துச்சுன்னா கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு.
அண்ட் வேறு ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக என்னை கண்டெக்ட் பண்ணுங்கள், இன் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ் செய்கிறேன். அண்ட் தேங்க்யூ.